நாகையில் உள்ள தனியார் கல்லூரியில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட மாற்றுத்திறனாளி துறை, சமூக பாதுகாப்பு திட்டம், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், மாவட்ட தொழில் மையம், வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட துறைகள் சார்பாக 6,68,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் வழங்கினார். தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன், கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி, நாகை மாவட்ட ஆட்சியர் அருந்தம்பராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நடத்துகின்ற வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் இந்த பொழுதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மே 7 பதவியேற்றார்கள். அந்த பதவியேற்ற பொழுது அன்றைக்கு தமிழகத்தின் கொரோனாவுடைய எண்ணிக்கை 28,000, அதிலிருந்து ஒரு வார காலத்துக்குள் 35,000. ஆனால் நிச்சயமாக தமிழகத்தில் பல்வேறு கட்ட தலைவர்கள் ஆண்டிருந்தாலும் இப்படி ஒரு சோதனையான காலத்தில் ஆட்சியை ஏற்று இந்த மக்களை பாதுகாப்பதற்கு உறுதியேற்று நம்முடைய மாவட்டத்தில் அன்னைக்கு 548 கொரோனா கேஸ், இதை உடனடியாக நிவர்த்தி செய்கின்ற வகையில் நம் மாவட்டத்திற்கு ஒரு அமைச்சரை அனுப்பி அங்குள்ள மக்களை பாதுகாப்பதற்கு வித்திட்டு தலைவர் அவர்களின் ஆணை ஏற்று நாகை மாவட்டத்திற்கு வருகிறது என்று எனக்கு கிடைக்குது உனக்கும் கிடைக்கணும்னு சொல்லி தவறாக மற்ற வழியில் நம்ம வாங்கணும் அப்படின்னா அது நிலைக்காது. இன்னொரு சரியாக நம்மளுக்கு போகக்கூடிய நம்ம வந்து தட்டி பறிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு அமையும். அதனால் என்னோட ஒரே வேண்டுகோள், மக்களுக்கு இந்த அரசு எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறது அனைத்து அனைவருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு உழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அனைத்துமே சாங்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. கரெக்டான பயணிகள் போய் சேரும் பொழுது அவங்கள் வாழ்வு வளம் பெறும். அதற்கு மக்கள் அனைவருமே ஒத்துழைப்பு நல்கி உடனே உடனே கிடைக்க வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக எலிஜிபிள் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு இந்த மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்த மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களின் சார்பாக எனது நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு 10,000 வீடுகள் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வழங்கி அதற்கான திட்டப்பணிகள் தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நாகப்பட்டினம் பேரூராட்சி நாகப்பட்டினம் இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு மருத்துவர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரிக்கு 150 மாணவர்கள் மாணவிகள் பயிலுவதற்கான அனுமதியை பெற்றுத் தந்திருக்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துறை அரசு தலைவருடைய அரசு இன்றைக்கு நமது கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் நாகை மாலி அவர்கள் சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்தார். நம் முதலமைச்சரை பார், பின்தங்கிய பகுதியில் இருக்கின்ற இந்த தொகுதியிலே ஏழை எளிய விவசாயிகள் பயன்படக்கூடிய அளவில் அந்த பகுதியில் ஒரு வேளாண் மற்றும் அறிவியல் கல்லூரி கேட்டார். முதலமைச்சர் பார்த்து கொண்டே இருந்தார், கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரோ என்றார். தமிழ்நாட்டில் 3 வேளாண் அறிவியல் கல்லூரி மட்டும்தான் அறிவிக்கப்பட்டது. அந்த 3 நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்த கீழ்வேலூர் தொகுதியிலே அனுமதிக்கப்பட இருக்கிறது. அனுமதி தந்த முதலமைச்சர் நம் முதலமைச்சர். ஆக விரைவில் நம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னால் இந்த ஆண்டு அதற்கான படிப்புகளை தொடர்வதற்கான அனுமதி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி வேதாரண்யம் நகராட்சி பகுதியில் இருக்கின்ற குடிதண்ணீர் பிரச்சனை அங்கே கடந்த காலத்தில், அதே போல தையல் இயந்திரங்கள், அதே போல இங்கே இருக்கின்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும் என்பதை நமது மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் அதற்காகத்தான் நீங்களே அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதை நான் தெரிவித்தேன். வெளியில கொரோனா அதுக்கான தடுப்பூசி வழங்கப்பட்டு போடப்பட்டது. இந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் 91% அவர்கள் தடுப்பூசி செலுத்தியதன் அடிப்படையில் இன்றைக்கு விருது வழங்கியிருக்கிறோம். எதிரில் இருக்கின்ற நீங்கள் யாராவது தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை என்றால் இன்றே தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளுமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறிப்பாக இந்த சுனாமி நகர் நேரடியாக போய் பார்த்தேன். மழை வெள்ள காலத்திலே நேரடியாக போய் பார்க்கிற பொழுது அந்த மக்கள் வசிப்பதற்கு ஒரு அப்படி வசிப்பதற்கே முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார்கள். அதையும் மீட்டெடுத்து நல்ல வாழ்வாதாரம் இடங்களை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக நம்பியார் நகர் பகுதியில் இருக்கின்ற அந்த மீனவர்களை பாதுகாக்கின்ற வகையில் தடுப்பு சுவர் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை கேட்டிருக்கிறார்கள். அதுவும் அமைத்து தரப்படும். ஒட்டுமொத்தமாக இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கின்ற நாகப்பட்டினம் கீழ்வேலூர் அதே போல இங்கே இருக்கின்ற வேதாரண்யம் உட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி தருகின்ற அரசாக இந்த அரசு இருக்கும் என்பதை தெரிவித்து
இது போன்ற நலத்திட்டங்கள் வந்து வந்திருக்கிற மரியாதைக்குரிய அன்புக்குரிய பொதுமக்களும் அமைதியாக அமரும்படி கேட்டுக்கொள்ளப்படுது. இங்க பாருங்க, வேளாண்மை பொறியியல் துறை சார்ந்த நலத்திட்ட உதவிகளையும் மாண்புமிகு அமைச்சர் அமைச்சர் அவர்களின் வெளியில மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் அவர்களும் பெற்றுக் கொள்கிறார்கள். திரும்ப ஜெயசந்திரா 544 மகேஸ்வரி 545 ரோஜா 547 பஞ்சவர்ணன் 548 புனிதமாதா 549 மரப்படி மரப்படி 550 ரேணுகாதேவி 551 ஏழரசி 552 வனிதா 555 மகமேஷா ரேவதி ஐஸ்வர்யா அகிலாண்டேஸ்வரி சாந்தி அடுத்த தூரம் இடையா இருக்கு ஓஎபி சத்யா தமிழக முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்றைய தினம்
ஏழை எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு முதியோர் உதவித்தொகை, புதிய வீடுகள், புதிய வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகள், அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள், ஸ்கூட்டர், அதேபோல் தையல் இயந்திரங்கள், இப்படி 743 பயனாளிகளுக்கு கிட்டத்தட்ட 6,68,90,407 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதல் கட்டமாக வழங்கியிருக்கிறோம். இரண்டாம் கட்டமாக அடுத்த வாரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் வழங்க இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய இதுபோன்ற ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கான திட்டங்கள் அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு அதையும் வழங்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நாகப்பட்டினம் நகராட்சிக்கு கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாயில் நலத்த அடிப்படை வசதிகளுக்கான அரசாணை வழங்கப்பட்டிருக்கிறது. வேதாரண்யம் நகராட்சி பகுதிகளுக்கான அந்த பகுதிகளிலும் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற குடிதண்ணீர் போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது. இந்த ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்த துரித நடவடிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் 150 இடங்களுக்கான மருத்துவ படிப்புக்கான இந்த ஆண்டு தொடங்க இருக்கிறது. அதேபோல் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிக்கையேற்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய அந்த சொந்த மாவட்டத்தில் இன்றைக்கு வேளாண் அறிவியல் கல்லூரி வழங்கியிருக்கிறார்கள். இப்படி படிப்படியாக இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் தனி கவனம் எடுத்து இந்த மாவட்டத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் நாகை வந்தார். இந்த நிலையில் நாகை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் உள்ள உள் விளையாட்டு அரங்கில் பேட்மிண்டன் விளையாடினார். உள்ளூரை சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் இளைஞர்களோடு அமைச்சர் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பேட்மிண்டன் விளையாடினார். தொடர்ந்து யோகா, உடற்பயிற்சி உள்ளிட்டவைகளில் ஈடுபட்ட அமைச்சர் 8 வருடங்களாக பேட்மிண்டன் விளையாடி வருவதாகவும் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க ஏதாவது ஒரு விளையாட்டை இளைஞர்கள் விளையாட வேண்டும் என்று தெரிவித்தார்.
தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பின்படி கூட்டுறவு துறையில் மூலமாக கூட்டுறவு மருந்தகம் தொடங்க உத்தரவிடப்பட்டது. தமிழகம் முழுவதும் 70 கூட்டுறவு மருந்தகங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் சார்பாக சிக்கல் மெயின் ரோட்டில் கூட்டுறவு மருந்தகத்தை தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் மற்றும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷா நவாஸ் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இவ்விழாவில் கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் நடராஜன், மாவட்ட வருவாய் அலுவலர் ஷக்கிலா உள்ளிட்டோர் பங்கு பெற்றனர். நாகை மாவட்டத்தில் ஏற்கனவே 2 கூட்டுறவு மருந்தகங்கள் மற்றும் 2 அம்மா மருந்தகங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள கூட்டுறவு மருந்தகத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மருந்து பொருட்களுக்கு 20% தள்ளுபடி விலை என்றும் உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு 5% வரை தள்ளுபடி வழங்கப்படும் என தெரிவித்தனர். நாகப்பட்டினம் காடம்பாடி நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் 6 வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஹரி, சுஜித், விஜய பிரபாகரன், ஸ்ரீநாத் ஆகியோர் பள்ளியின் எதிரே உள்ள கடையில் எழுதுவதற்காக நோட்டு வாங்கினர். பள்ளிக்கு கொண்டு வந்து நோட்டை பிரித்தனர். அப்போது அந்த நோட்டின் உள்ளே 100 ரூபாய் நோட்டு ஒன்றும் 500 ரூபாய் நோட்டு ஒன்றும் இருந்தது. அந்த ரூபாய் நோட்டுகள் விளையாட்டு நோட்டாக இருக்கும் என மாணவர்கள் முதலில் நினைத்தனர். இதன் பின்னர் இது ஒரிஜினல் ரூபாய் நோட்டுகள் தான் என்பதை அறிந்தவுடன் கடைக்கு சென்று திருப்பி கொடுத்தனர். கடைக்காரர் இவர்களுடைய நேர்மையை பாராட்டினார். இதை அறிந்து தலைமை ஆசிரியர் இளமாறன் மாணவர்களை பாராட்டினார். இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.